சென்னை ஆவடியில் சிதிலமடைந்த கட்டடத்தில் இயங்கி வரும் நூலகத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 60,000 புத்தகங்கள், 6,200 உறுப்பினர்கள், டெய்லி 250 வாசகர்கள்னு ஆவடியில செயல்படக்கூடிய பிரான்ச் லைப்ரரி தாங்க இது. பார்க்கவே பேய் பங்களா போல இருக்கிற இந்த லைப்ரரிக்குன்னு சொந்த கட்டடம் இல்லாததால புத்தகங்கள் பாழாய் போறதோடு வாசகர்களோட வருகையும் குறைஞ்சிருச்சு. இந்த ஆவடி கிளை நூலகம் வந்து முதல்ல வந்து ஆவடி சின்னமங்கூர் காந்தி சிலை அருகில் வந்து செயல்பட்டு வந்தது. அந்த செயல்பட்டு வந்த கட்டிடம் வந்து சிறிய கட்டிடம். ரெண்டாவது மழை காலத்தில் வந்து தண்ணி வந்து அதிகமான இதாக இருந்ததால் நூலக வாசகர்கள் படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இங்கே ஆவடி வீட்டு வசதி வாரியம் இல்லை செயல்படு மாடிப்பகுதியில் செயல்படக்கூடிய இந்த வணிக வளாக பகுதி இது. இந்த வணிக வளாக பகுதியில் மாடிப்பகுதியில் நூலகத்துக்கு அடுத்த பகுதிக்கு தற்காலிகமாக கொஞ்சம் பயன்படுத்திங்க, நிரந்தரமான கட்டிடம் உங்களுக்கு ஒதுக்கப்படணும்னு சொல்லி அவர் உறுதிமொழி கொடுத்ததாக இங்கே மாற்றினாங்க. மாற்றின பிறகு இது வந்து 95 நடந்தது. கட்டணம் சரியில்லை, ரெண்டாவது சுற்றி மழை நாளில் வந்து பூச்சி போட்டு பள்ளி ஓனா எல்லாமே உள்ளே உட்காந்துருக்கும் போதே வந்துடும். உட்காரதுக்கான சேர்கள் கிடையாது. இப்போ கூடுமான வரைக்கும் அந்த மழையினால எல்லாத்தையுமே அவங்க ஏற கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. எங்களுக்கு வெளியில இருந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் குறைவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் புதிய நூலகம் கட்டிடம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இது வரைக்கும் எந்த ஒரு நிர்வாகமும் இதை பற்றி அக்கறை எடுத்துக்கல. பொதுவாக நூலகத்துறை இதில் வந்து எந்த இதுவும் அக்கறை எடுத்துக்கலன்றதான் நான் எங்களுக்கு என்ன தோணுது. இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட நூலக அதிகாரி கவிதாவை தொடர்பு கொண்ட போது லைப்ரரியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு செஞ்சு உடனே இடமாற்றம் செய்யணும்னு உத்தரவு போட்டு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பருத்திப்பட்டு பசுமை பூங்காவில் இருக்கிற கட்டடத்துல தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய போறதாகவும் சீக்கிரமே புதிய கட்டடம் கட்டுறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன்.